நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும்போது நம்ம ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல, அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் சனி பகவான் எப்போ வக்ரம் அடைஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜூலை மாதம் 1ஆம் தேதியில அந்த சனி பகவான் வக்ரமாகவே இருக்கிறார். அந்த 4.5 மாதங்களை நம்ம எல்லாரும் கடந்து வந்தாச்சு. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அந்த வெற்றிகள்ல தோல்விகளும் இருந்திருக்கும், சில பேருக்கு எதுவுமே நடக்காம இருந்திருக்கும். இந்த மாதிரியா அதிகமான ஒரு மன உளைச்சலையும் நிறைய ஒரு போராட்டங்களையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நவம்பர் 16ஆம் தேதி இந்த மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் போது அவர் தன்னுடைய இயல்பு நிலையை எட்டுகிறார். இதனால் வரைக்கும் மிக விரைவாக நகர்ந்து சென்ற கிரகம் இப்போ தன்னுடைய சூழலை மிக இயல்பாக மாற்றிக்கொண்டே வருகிறது. இப்படி மாறும் பொழுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார், ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 4.5 மாதங்கள் 29ஆம் தேதி மார்ச் மாதம் வரை இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறார், ஆண் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆக போறார், இந்த கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய பெயர்ச்சியை மீன ராசிக்கு பெயர்ந்து போக போறார். அப்படி இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இது வந்து கடைசி இந்த 4.5 மாதங்கள், சில பேருக்கு 7.5 சனி இல்ல 4.5 மாதங்கள், அடுத்து கண்டக சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு அர்த்தாஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு சனியின் ஒரு விகிதாச்சாரம் இந்த 4.5 மாதங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றும் போது என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போது, இந்த டயத்துல நீங்க செய்ய வேண்டியவை, அதாவது நீங்க சில விஷயங்கள்லாம் முயற்சி எடுப்பீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காம இருக்கும், அந்த முயற்சிகள்லாம் நீங்க எந்த டயத்துல எடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும்ன்றதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலையும், அதாவது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கடக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார், காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியே என்ற சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடம், 8ஆம் இடம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு பதட்டம், அதாவது ஒரு பயம் கலந்த, என்ன நடந்துருமோ, அடுத்து என்ன நமக்கு நடக்க போகுதோ, நம்ம என்ன என்னென்ன சந்திக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இன்னமே என்ன இழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியா அந்த 8ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு மனவேதனையையும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா மரண பயத்தை கூட கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பாவகமாக தான் இருக்கு. ஆனாலும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள், திடீர் பண வருவாய்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த 8ஆம் இடம். அதனால கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எதற்குமே சலிக்காதவர்கள், எது வந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியான, ஏன்னா இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியுமே ஏதாவது ஒரு புதுசு புதுசா சந்திச்சுட்டு இருப்பாங்க, புது புது பிரச்சனையில அதை எப்படி நீங்க சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்குண்டான ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா, இந்த கடகராசி அன்பர்களா இருக்கிறீங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா, இவங்களுக்கு டெய்லி ஒரு ப்ராஜெக்டா கொடுப்பாங்க, ஏன்னா இவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஈஸியாக சால்வ் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி டெய்லி எவ்வளவு ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள் நீங்க கடகராசி அன்பர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் ஏதாவது செய்ய போறாரா, எதுவுமே செய்ய மாட்டார், கவலையப்படாதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 4.5 மாதங்கள் அந்த சனியினுடைய பார்வை மட்டும்தான் செயல்பட
போகுது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்ற போது, இந்த சனி பகவான் 2.5 வருடங்கள் இருக்கும் போது அந்த 2.5 வருடத்துல அவர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய தசா புத்தி தான் அங்க செயல்பட போகுது. ஏன்னா நம்மளுடைய தசா புத்தி தான் அங்க தலைமை ஏற்று சொல்ல போகுது. இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்லயே வேலை பார்க்கறோம், இல்ல ஒரு தொழில இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு நம்ம என்ன செய்யணும்ன்றத, இப்ப தொழில் செய்றீங்கன்னா நீங்க ஓனரா இருக்கலாம், ஆனா அந்த ஓனர் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவங்க தான், அந்த சொல்லக்கூடிய வேலையில மற்றவங்க தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது, இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது உங்களுடைய தசா புத்திகள். அப்படி இருக்கும்போது இந்த கடகராசி அன்பர்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுடைய அந்த சனி பகவானுடைய நிவர்த்தி காலத்துல, அந்த வக்ர நிவர்த்தி காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த 4.5 மாதத்துல அவருடைய பார்வை மட்டுமே செயல்பட போகுது. பார்வை எங்கெங்கெல்லாம் படுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடமான மேஷ ராசியில இருக்கு. அடுத்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல படுது. அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல பார்வைப்படுது. எப்படி ஒரு நல்ல நல்ல பார்வை படுங்க, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து கர்மஸ்தானமான அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அந்த சனி பகவான். இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுல இருந்து இந்த கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனியின் தொல்லை தீர்ந்தது. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டாம். எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே தாராளமாக 100% ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு நல்ல ஒரு மனத்தோடையும், அதாவது இதனால் வரைக்கும் செஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு பயம் உங்களை உள் மனசுல இருந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம தப்பா செய்யறோம், தப்பா செய்யறோம், உனக்கு நேரமே சரியில்லை இப்படின்னு நம்மளை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உனக்கு நீ இப்ப போய் செய்வியா, கடகராசி ஆச்சே, நீ அஷ்டம சனி ஆச்சே, உனக்கு சனி பகவான் உன்னைய சாகடிக்க போறார், இப்படி பயமுறுத்தி பயமுறுத்தியே நமக்கு நிறைய அன்பர்கள் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம, ஏன்னா நிறைய வாய்ப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. சனி வக்ர நிவர் வக்ர காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு பயந்து போய் அந்த முயற்சிகள்லாம் எடுக்காம அப்படியே பின்னடைவுலயே இருக்கிறீங்க. அதனால இந்த 4.5 மாதங்கள் நீங்க தைரியமாக எது செஞ்சாலும் தைரியமாக செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் முன்னின்ற காக்க போறாரு. ஏன்னா உங்களை வழி நடத்தி செல்பவரே இப்போ சனி பகவான் தான். இந்த வக்ர நிவர்த்தியில இருந்து அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் பயப்படவே பயப்படாதீங்க. நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்கு. அதனால தொழில் முன்னேற்றங்கள், குடும்ப ரீதியாக முன்னேற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இழந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க. சில பேருக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலத்துல வேலை இழப்புகள் ஏற்படும். ஏன்னா நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது சில இழப்புகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அதனால அந்த இழப்புகள் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். நிரந்தர வருமானம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசியில புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் கேமிங் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நிதி இழப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க. அதே சமயத்துல ஒருத்தர்கிட்ட பணமாக கொடுத்தது அப்படியே உங்களுக்கு வராமலே இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய வருமான இழப்புகளை சந்தித்த இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் வருமானம் உயர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. பூச நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே கணவராக, பூச நட்சத்திரத்துல பெண்கள் பிறந்த பெண்களாக இருந்தால் கணவரை அடிமையாக வச்சிருப்பீங்க, ஆண்களாக இருந்தா பெண்களை அடிமையா, மனைவியை அடிமையாக வச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக ஓயக்கூடிய ஒரு நேரம். எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, எவ்வளவுதான் சமாளிக்கிறது அப்படின்னு நிலைக்கு போன இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் இருந்து ஒரு புயல் அடிச்சு ஓய கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள், புதனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம், மிகவும் திறமசாலிகள். உங்களுக்கு உண்டான திறமைகள் இப்போ வரவேற்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்களே சுயமாக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கடக நட்சத்திர, கடக ராசியில இருக்கக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த கடக ராசியில பிறக்கக்கூடிய அந்த பெண்கள் பொதுவாக நம்ம சொல்லணும்னா, இந்த காலகட்டம் நீங்க இழந்த இழப்புகளை
மீண்டும் தயார்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம். எதெல்லாம் இழந்தீங்களோ, சொத்தை இழந்தீங்கன்னா சொத்தை வாங்கக்கூடிய ஒரு நேரம், குடும்பத்தை இழந்திருக்கிறீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய, நீங்களும் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கணவருக்கு வருமானம் போச்சு, அதை பத்தி கவலைப்படாம நான் உங்களுக்காக பக்கபலமாக இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான். அதுதான் அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இரண்டாம் பார்வையாக பார்க்க போறார். குடும்பத்திற்காக நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த கடக ராசியில பிறந்த இந்த பெண்களுக்கு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடக ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமையை ஏற்று நடத்துவது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே. அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க அது சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.